வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரோன் வந்துட்டு எப்படி மேலே எழும்புது அப்படிங்கிற ஒரு சின்ன கிட் மூலமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டார் ஒன்று தேவை. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃபேன், இது வந்து கடையில் எல்லா பக்கமும் கிடைக்கும், அது ஒன்று. அடுத்து பிவிசி பைப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பைப்பு, இல்லை வேறு எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லித்தியம் பேட்டரி, இது வந்து 7 வோல்ட் உள்ள ஒரு பேட்டரி, 7 வோல்ட்டு. இது ஒன்று, இதுதான் வந்து பவர் சோர்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயர். நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம், ஸ்டாண்டுக்கோசரம் வச்சு நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு டேப், செல்லோ டேப் எடுத்துக்கிட்டாலும் சரி. அந்த பைப்பிலே கட் பண்ண ஒரு சின்ன பீஸ். முதற்கட்டமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒயரை வந்து மோட்டாரில் நாம் சால்டரிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த சீட்டை வந்துட்டு வச்சு நாம் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஆங்கிள் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். எதுக்கு அப்படின்னா, மோட்டார் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது எந்த சைடும் மோட்டார் செதறாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த செட்டப் நாம் ரெடி பண்ணுறோம். அந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், மேலேயும் கீழேயும் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இந்த செட்டப்பை நாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நாம் ரெடி பண்ணி வச்ச அந்த செட்டப்பை இந்த பாக்ஸில் ஒரு சைடு, அதாவது ஆஃப் பொசிஷனில் இல்லை அப்படின்னா ஒரு 25% மேலே வச்சு நாம் க்ளூ கன் வச்சு பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதனுடைய பொசிஷன் இப்படி தான் இருக்கும். இந்த எட்ஜில் நாம் மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மோட்டாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை இன்னும் பெருசு பண்ணி மோட்டாரை அந்த இடத்துல க்ளூ கன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலேயும் க்ளூகன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபேனும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் சப்ளை கொடுத்தா இந்த மோட்டார் அப் டவுன் ஆகுமா ஆகாதா, அதுக்கு எவ்வளோ வோல்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட்டு நாம் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ்லாம் நான் வச்சுருக்கேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணோம், ஒவ்வொரு வோல்ட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு பேட்டரியாக வச்சு நாம் செக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு பேட்டரியில் வந்து ரன் ஆகுது, அதாவது வோல்ட்டு பார்த்திங்கன்னா 3 வோல்ட் அப்படி வச்சு நான் ரன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டான டைரெக்ஷனில் அப்பாகிற டைரெக்ஷனில் ரன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 3 வோல்ட் கொடுத்தேன், பட் இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா மேலே எழுந்துறதுக்கு உண்டான ஃபோர்ஸ் பத்தலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பேட்டரியை யூஸ் பண்ணி ஒரு 7 வோல்ட் நப்ப கொடுக்க போகிறேன். 7 வோல்ட் கொடுத்தா இந்த மோட்டார் அப் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். 7 வோல்ட் கொடுத்தோம், கொஞ்சம் நகருது, ஆனால் ஃபுல்லாக எழுந்திருக்கல. அடுத்த கட்டமாக இன்னும் வோல்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், அதாவது 12 வோல்ட் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். 12 வோல்ட்டில் என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபேன் வந்து மேலே எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், 12 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் அங்கேயும் இங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்கோசரம் நான் ரெண்டு சைடும் கவர் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வோல்ட்டில் தான் வந்துட்டு இந்த மோட்டார் மேலே எழும்ப ஆரம்பிக்குது. ஆனால் இந்த மோட்டார் வந்து தாங்குமா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக இந்த மோட்டார் வந்து ரொம்ப நேரம் ஓடிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த மோட்டார் ஃபெயில் ஆகும், கண்டிப்பாக வந்துட்டு மோட்டருக்கு காயில் போயிடும். பாருங்கள், அழகாக வந்து ஒரு 12 வோல்ட் கொடுத்த அப்புறம்தான் பார்த்தீங்கன்னா காற்று மூலமா இந்த மோட்டார் மேலே வந்து அப் ஆகுது. நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படி நிற்கிது, வோல்டேஜ் ட்ராப் ஆகிறனால நிற்கிது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து ரொம்ப ஹீட் ஆகி தீஞ்ச வாசம் அப்படியே வந்து வெளியே வருது. ஏன்னா மோட்டார் பார்த்திங்கன்னா இதனுடைய வோல்டேஜ் அதிகபட்சமாக 6 வோல்ட்டு தான் கொடுக்கணும், நம்ம வந்து 12 வோல்ட்டு வித் ஆம்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டிங்கில் போகுது. ஸோ அதனால் மோட்டார் வந்து ஃபெயில் ஆகுது, அவ்வளோதான். இது வந்து நல்ல ஒரு லோடு வந்து நல்லா எடுக்குது, பட் மோட்டார் வந்து இந்த மோட்டார் நம்ம ட்ரோனுக்கு ஃபிக்ஸ் பண்ணால் அது வந்து பாசிபிளாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வீடியோவை பற்றி உங்களது கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு என்ன மோட்டர் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.